நெல்லிற்கான ஈரப்பதத்தை 19% வரை மட்டுமே காலம் தாழ்த்தி மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதற்கு கண்டனம். 22% வரை உயர்த்தி வழங்க தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். அனைத்து காலங்களிலும் நெல்லிற்கான ஈரப்பதத்தை ஒரே சீரான சதவீதமாக அறிவிக்க வேண்டும். நிரந்தர தீர்வு கண்டு விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்ற கேப்டன் வேண்டுகோள். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவிற்கு தமிழக ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வரவேற்பு. ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் தமிழக அரசின் சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல். அரசிதழில் வெளியிடப்பட்டு விரைவில் சட்டமாக அமலுக்கு வரும் என தகவல். தமிழக மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் தொடங்கியது வடகிழக்கு பருவமழை. நவம்பர் 1ஆம் தேதி முதல் படிப்படியாக அதிகரித்து கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நாளை பசும்பொன்னில் நடைபெறவுள்ள முத்துராமலிங்க தேவர் குருபூஜையில் முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ள மாட்டார். முதுகுவலி ஏற்பட்டு உள்ளதால் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி மதுரை பயணம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 4705 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 37640 ரூபாய்க்கும் விற்பனை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை சூரசம்காரம் நிகழ்ச்சி. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் பாதுகாப்பு பணியில் போலீசார் தீவிரம்.